அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் புதிய ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படுமா அப்படிங்கிறது தான். இப்போ இருக்க சூழ்நிலையில் ஸ்கூல் திறப்பாங்க அல்லது தள்ளி போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு இரண்டாம் நிலையான ஒரு விஷயம் தகவல். ஆனால் இந்த சூழ்நிலையில் இன்னொரு விஷயம் என்ன அழுத்தமாக தெரியுது அப்படின்னா, இந்த மருத்துவ படிப்பில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து 7.5% உள் ஒதுக்கீடு தருவதனால இந்த ஆசிரியர் சங்கங்கள் என்ன கோரிக்கை விடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு கூடுதல் ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படணும். ஏன்னா இப்போ பெரும்பாலும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் நீட் கோச்சிங் போயிட்டு படித்து தான், இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளாக நமக்கு வந்து கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. 303 பேருக்கு ரேங்க் போட்டிருக்காங்க. பட் 7.5% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 405 பேருக்கு இடம் கொடுக்கணும். ஆனால் இந்த வருஷம் வந்து 303 பேர் எலிஜிபிள் இருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட்டெல்லாம் விட்டுருக்காங்க, கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. இப்போ நாம் இந்த இடத்துல பார்க்க போகிற விஷயம், அரசு பள்ளிகளில் புதிய ஆசிரியர் பணிகள் உருவாக்கப்படுமா? கண்டிப்பாக உருவாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆசிரியர் சங்கங்களும் அதை தான் அரசாங்கத்துக்கு வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், சங்க மாநில தலைவர் பீட்டர் ராஜா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அரசு பள்ளிகளில் இந்த ஆண்டு 5.18 லட்சம் மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்துள்ளனர். 7.5% உள் ஒதுக்கீட்டால் 405 அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதிகரித்துள்ள மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதல் ஆசிரியர் பணியிடங்களை உருவாக்க வேண்டும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆஸ்பர் ப்ரீவியஸ் ஆனுவல் பிளானர் பிரகாரமும், அதே சமயம் பல பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளியாக இருந்து மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்காங்க. அதே சமயம் ரீசண்டாக போட்ட ஆர்டிஐ தகவல் உரிமை எறியும் சட்டம், இது 415 வேகன்சி நான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் சேர்ந்து இன்னும் அதிகரிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், அரசு பள்ளிகள் இந்த ஆண்டு கூடுதலாக 5.18 லட்சம் மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்துள்ளனர். அப்போது மெடிக்கல் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட் குரூப் எடுத்துருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி, கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் போகிறோம். அப்போ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இயற்பியல் ஆசிரியர் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு முக்கியமாக கோட் பண்ண விரும்புகிறேன், நீங்கள் அதை தான் மனசில் வச்சுக்கணும். அப்போது அரசு பள்ளிகளில் இந்த ஆண்டு 5.18 லட்சம் மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்துள்ளனர். 7.5% உள் ஒதுக்கீட்டால் 405 அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஸோ அருகத்துள்ள மாணவர்கள் எண்ணிக்கை ஏற்ப கூடுதல் ஆசிரியர் பணிகள் உருவாக்க வேண்டும். இது அரசாங்கத்துக்கு அவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது, ஆனால் கூடிய விரைவில் எப்போ வேணால் நடக்கலாம். பள்ளிகள் திறக்கப்பட்டால் கிடைக்கும் குறைந்த நாட்களில் கற்பித்தல் பணிக்கு மட்டும் திட்டமிட வேண்டும். இதனால் பொது மாறுதல் கலந்தாய்வு ஆசிரியர்களுக்கான உள்கட்டமைப்பு மேம்பாடுகளை கல்வித்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றார். என்ன சொல்கிறாங்கன்னா, பள்ளி திறக்கப்பட்டால், சப்போஸ் பள்ளி திறக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே எல்லாம் ஆன்லைனில் போயிட்டுருக்கனால கல்வி அந்த குறைந்த நாட்கள் தான் இருக்கும். அப்போது கல்வி கற்றலுக்கு என்ன சிலபஸ் அப்படி சொல்லலாம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அப்படிங்கிற மட்டும் தான் அவங்க பண்ண போகிறாங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் ரீசெண்டாக போயிட்டுருக்கு டிஸ்கஷன், என் டிஸ்கஷன்னா 10, 11, 12 இந்த 3 வகுப்புகளுக்கும் பொது தேர்வு வந்து ரத்து பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஆனால் அரசாங்கம் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் இறுதியில் தான் நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. இது ஒரு காலகட்டம். அடுத்து ஏப்ரல் மாதம் அதுக்கப்புறம் எலெக்ஷன், அதுவும் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு, வாக்காளர் வரைவு பட்டியலெலாம் விட்டுட்ருக்காங்க. ஸோ பேரலில் எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது. அன்பான டீச்சர்ஸ், நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம்லாம் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரட்டும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனதில் இருக்காதிங்க, எண்ணத்தில் இருக்காதிங்க. தயவுசெய்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன், உங்களுடைய வேலையை துவங்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக ஆகலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றியுடன் விடைபெறுவது நான் உங்கள் கார்த்தி. நன்றி.